நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்க பௌளி கோணம் வந்திருக்கேன். ட்ரீஸ் டோபோகிராஃபி இதெல்லாமே நாங்கள் கன்சிடர் பண்ணி கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி மேக்ஸிமம் வென்டிலேஷன் உள்ளே வர்ற மாதிரி, நேச்சுரல் லைட்டிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா கிராஸ் வென்டிலேஷனாக இருக்கட்டும், இதெல்லாமே உள்ளே வர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். புதிய தலைமுறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் வீடு சீசன் 2 நிகழ்ச்சி. தொகுத்து வழங்குவது விஷ்ணு பரத். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல 3R கான்செப்ட் ரொம்பவே முக்கியமாக சொல்லுவாங்க. அந்த 3R முதல் ஆர் ரெடியூஸ், ரெண்டாவது ஆர் ரீயூஸ், மூணாவது ஆர் ரீசைக்கிள். இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ரீயூஸ் அப்படிங்கிற ஆரை நம்ம கட்டுமானத்துறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீட்டோட பட்ஜெட்டுங்கிறது ரொம்ப குறையும். எவ்வளவு கம்மியாகும் அப்படிங்கிற உங்களோட கேள்விக்கு பதிலாக தான் இந்த வார வீடு நிகழ்ச்சி அமைய போகுது. இந்த வார வீடு நிகழ்ச்சிக்காக நான் திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்க பௌளி கோணம் வந்திருக்கேன். இங்கே 90% ரியூஸ் பண்ண பொருட்களால் கட்டப்பட்ட ஒரு வீட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹால், இந்த ஹால் பொறுத்த வரைக்கும் இது 12x14 அளவு. இந்த கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. அதில் எப்போவுமே கிராஸ் வென்டிலேஷன் அப்படிங்கும்போது ஒரு சைடு ஜன்னல் ரொம்ப பெருசாகவும் இன்னொரு சைடு சின்னதாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த காற்றோட்டம் வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க, இன்னொரு பக்கம் அதை விட கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்காங்க. இந்த ஜன்னலும் மறுபயன்பாடு செய்யப்பட்டது தான். இந்த ஹாலோட சீலிங் பாருங்கள், மரத்தை வச்சு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதை ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பேம்பு ஷீட் போட்டிருக்காங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா மூங்கில் இந்த பாயை பின்னுற மாதிரி பின்னியிருக்காங்க. பின்னி அதை ஒரு ஷீட்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே டெரக்கோட்டா டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேம்பு ஷீட் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இது மழை பெஞ்சாலும் சரி, ஏதாவது ஒரு ஓடு உடஞ்சிருந்து அதுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் உள்ளே லீக் ஆகாது. அதே நேரம் அதை ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த பக்கம் முன்னாடி ஒரு ஃபால் சீலிங் மாதிரி முன்னாடி ஷீட் வச்சுட்டு இருந்தாங்க. பட் அப்படி வைக்கும்போது என்னென்னா எலியெல்லாம் உள்ளே போச்சு அப்படின்னா அது நமக்கு அகைன் பிரச்சனை தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரெஸ்ஸுக்கு இந்த பக்கம் வைக்காமல் அந்த பக்கமே வச்சு அதுக்கு மேலே ரூஃபிங் ஷீட் போட்டாங்க. ஸோ பேசிக்லி என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மைசெல்ஃப் ஐ எம் அன் ஆர்கிடெக்ட், மை பிரதர் இஸ் ஆல்சோ அன் ஆர்கிடெக்ட், அப்புறம் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிவில் இன்ஜினியர். ஸோ எங்களுக்கு 3 பேருக்கும் சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர்னால் என்னென்னு நல்லாவே தெரியும், இதே மாதிரி பண்ணுறதோட வேல்யூ என்னென்னு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனால் நிறைய விஷயங்கள் கன்சர்வ் பண்ணுறோம், அப்புறம் என்வாயன்மெண்டல் இம்பாக்ட்ஸ் வந்து கம்மி பண்ணுறோம் இப்படி பண்ணும்போது. அதே மாதிரி அப்புறம் இருந்த பாட்டி இருந்தாங்க, அப்புறம் அம்மா இருந்தாங்க. ஸோ பாட்டி ஆல்சோ கன்வீன்ஸ் பிகாஸ் ஷீ நோ அந்த பழைய காலத்தில் இந்த மண் வீடு இல்லைன்னா ஓலமேஞ்ச வீடெலாம் எப்படி இருக்கும், அதோட தெர்மல் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னுலாம் அவங்களுக்கும் தெரியும். ஸோ சொன்னோன்னே அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மாவை தான் இதே மாதிரி கொஞ்சம் நாங்கள் பண்ண வீடெலாம் கொண்டு போய் காட்டி அவங்கள வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தென் ஷி வாஸ் ஓகே ஃபார் தட். மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. இந்த 4 பெட்ரூமே ஒரே மாதிரியான அளவு தான், ஒரே மாதிரியான டிசைன் தான். அவங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் அந்த மாதிரிலாம் பிரிக்கல, இந்த 4 பெட்ரூமுமே அட்டாச்சு பாத்ரூம் வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க ஸ்பெஷல் எஃபோர்ட் போட்டு பண்ணது இந்த பே விண்டோ தான். இந்த பே விண்டோ பொறுத்த வரைக்கும் அவங்க காங்கிரீட்டில் தான் சீட்டிங் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே இந்த மரத்துண்டுகளை ஒட்டியிருக்காங்க. பே விண்டோ கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு இந்த பெட்ரூம் மாதிரியான இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சீட்டிங்காகவும் இருக்கும், அதே நேரம் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பே விண்டோவே அவங்க இந்த ஏரியாவில் ஸ்டோரேஜாகவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால மேலே சீட்டிங்காக இருக்கும், கீழே ஸ்டோரேஜாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு விதமான ஐடியாஸ் தான். இந்த ஐடியாஸ் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்போனால் ஐடியாஸ்க்கு எல்லையே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாமளும் நிறைய ஆர்கிடெக்ட்ஸோட ஐடியாஸ் பார்க்குறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவை அப்படி டெவலப் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுதான் இங்கே ஒரு ஓப்பன் டைனிங் ஏரியா கம்
ஒரு ஓப்பன் கிச்சன் இருக்குது. கிச்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க கிச்சன் ஸ்லாப் ஆட்டு பிளாக் கேலக்ஸி கிரானைட் போட்டிருக்காங்க. இந்த பிளாக் கேலக்ஸி கிரானைட் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம வானத்தில் ஒரு கேலக்ஸியை பார்த்தா என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் இதை பார்க்கும்போது கிடைக்கும். அவங்க அங்கே நட்சத்திரங்கள் மாதிரி ஒரு கோல்டன் கலரில் மின்னும். ஸோ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க பிளைவுட் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே தரைத்தளம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பிளாக் ஆக்சைட் போட்டிருக்காங்க. பொதுவாக பிளாக் ஆக்சைடு நம்ம நிறைய பார்த்தது இல்லை. நம்ம ரெட் ஆக்சைடு பார்த்துருக்கோம், எல்லோ ஆக்சைடு பார்த்துருக்கோம், பிளாக் ஆக்சைடு அதிகமாக பார்த்ததில்லை. அதுலேயும் இங்கே தரையோட வச்சு ஒரு மேங்கோ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. கேரளாவில் வீடுகள் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே கிச்சன் பக்கத்தில் ஒர்க் ஏரியான்னு ஒன்று தனியாக வைப்பாங்க. இந்த ஒர்க் ஏரியாவில் தான் அவங்க அந்த பாத்திரங்கள் துளக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க ஒர்க் ஏரியா கம் ஒரு வராண்டாவாக அந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஒரு சீட்டிங் வச்சு அந்த சீட்டிங்கில் எல்லோ ஆக்சைடு போட்டிருக்காங்க, நடுவில் தரவோடு பதிச்சிருக்காங்க. நாங்கள் இந்த வீட்டிலேருந்து போகிற வெளியில் போகிற வேஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது கிச்சன் வேஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா டாய்லெட் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இது வந்து நாங்கள் பயோகேஸ் பிளான் பண்ணி அதில் தான் வேஸ்ட்டு ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது டாய்லெட் வேஸ்ட்டாக இருக்கட்டும் கிச்சன் வேஸ்ட்டாக இருக்கட்டும், இது கனெக்ட் பண்ணி இதில் வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதாவது அனரோபிக் பாக்டீரியா இருக்கிறதுனால இந்த வேஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து மீதேன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ஒர்க் ஏரியாவில் ஒரு சின்ன ஸ்டவ் வச்சுருக்கோம், அதில் தான் நாங்கள் வந்துட்டு மீதேன் கேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் பாயில் பண்ணுறது இல்லைன்னா தண்ணி சூடு பண்ணுறது இதெல்லாமே அதில் தான் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சு இந்த அனரோபிக் பாக்டீரியாவோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சு மீதேன் கேஸ் நாங்கள் யூஸ் பண்ணால் திருப்பி அதுலேருந்து ஒரு ஸ்லரி வரும். அந்த ஸ்லரி வந்து நம்ம வந்துட்டு ஃபெர்டிலைசராக வந்து இல்லைன்னா இந்த வளமாக வந்துட்டு செடிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். நம்ம வந்து எந்த வேஸ்ட்டும் வந்து வேஸ்ட்டாக வந்து வெளியில் அவுட்புட் கொடுக்கல, ஆக்சுவலி எல்லாமே ரீயூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நடுமுற்றம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு குளம் மாதிரி கூட அமைச்சிருக்காங்க. நடுமுற்றம் பொறுத்த வரைக்கும் இந்த நடுமுற்றம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூடான காற்று அப்படிங்கிறது அப்படியே மேலே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனாலன்னா சூடான காற்றில் ஈரப்பதம் இருக்காது, அதனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த காற்று வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற பொருள் மேலே போகும்ல, அந்த மாதிரி அந்த காற்றுமே மேலே போகும். அந்த சூடான காற்று மேலே போகிறனால கீழ்ப்பகுதியில் ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால சுற்று அட்மாஸ்பியரில் இருக்க காற்று அதை நோக்கி ஈர்க்கப்படும். அதை நோக்கி அந்த காற்று ஈர்க்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக காற்றோட்டம் வரும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காற்று வர்றதுக்கான அந்த ஜன்னல் நம்ம வைக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க. அந்த ஜன்னல் வச்சது மட்டும் இல்லாமல் அந்த காற்று வர்றதுக்காக தான் அங்கே ஒரு ஆர்ச் வச்சு அங்கே காற்று அடிக்கும்னு தெரியும். அதனால தான் அங்கே ஒரு சீட்டிங் வேறு போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அவங்க ஒரு சீட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. இந்த சைடுமே கிரில் வச்சு காற்று வர்றதுக்கான கேப் வைக்க தான் செஞ்சுருக்காங்க. இது மகாகனி மரம். எல்லா மரத்துக்குமே ஒரு ஆயுட்காலம் இருக்கும். அதோடய ஆயுட்காலம் போச்சு அப்படின்னா அடுத்ததாக ஒன்று வேணுங்கிறதுக்காக அதோட சாப்ளிங்கும் வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஆயுட்காலம் போகும்போது அது பெரிய மரமாக வளர்ந்துருக்கும். இந்த மரத்தை வெட்டாமல் வச்சதை விட அதை நடுமுற்றத்தில் வச்சது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதை வச்சது அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க இங்கே இருந்திருக்கு, அதை கரெக்டாக நடுமுற்றமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வாங்கின ஒரு இடம்னா அது வந்துட்டு நிறைய மரங்கள் இருந்துச்சு, அதே மாதிரி அது வந்துட்டு சரிஞ்ச ஒரு இடம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடு டிசைன் பண்ணியிருக்கோம். கட் அண்ட் ஃபில் எதுவும் பண்ணல, இப்போ உள்ள டெக்னாலஜி எதுவுமே யூஸ் பண்ணி அதே மாதிரி இருந்த ட்ரீஸ் எல்லாம் அப்படியே கன்சர்வ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரீஸ் அப்புறம் இந்த டொப்போகிராஃபி இதெல்லாமே நாங்கள் கன்சிடர் பண்ணி கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி மேக்ஸிமம் வென்டிலேஷன் உள்ளே வர்ற மாதிரி, நேச்சுரல் லைட்டிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா கிராஸ் வென்டிலேஷனாக இருக்கட்டும் இதெல்லாமே உள்ளே வர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். வீட்டோட சுவர் எழுப்புதல் பொறுத்த வரைக்கும் இவங்க செங்கல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த செங்கலுமே மறுபயன்பாடு செய்யப்பட்ட செங்கல் தான், புதுசாக ஒரு செங்கல் கூட வாங்கலை அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே ரீயூஸ் பண்ணப்பட்ட செங்கல் தான். அப்புறம் அவங்க பாயிண்டிங்கும் பண்ணலை, அவங்க பைண்டிங் தான் பண்ணியிருக்காங்க. பைண்டிங்க்கு சிமெண்ட் மோட்டார் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த சுவர் எழுப்பு முறை அப்படிங்கிறது லாரி பேக்கரோட ரேட் ட்ராப் பாண்ட் அதுதான் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ரேட் ட்ராப் பாண்ட் மெத்தடை பயன்படுத்தி தான் அந்த வீட்டோட சுவர் எழுப்பியிருக்காங்க. லாரி பேக்கர் அப்படிங்கும்போது நிறைய பேர் ஃபில்லர் ஸ்லாப் போவாங்க, பட் இவங்க ஆர்சிசி அந்த டைப்பே போகலை, அதனால் ஃபில்லர் ஸ்லாப் இவங்க போக முடியல. பட் அதுக்கு பதிலாக இந்த படிக்கட்டுக்கு மேலே அவங்க ஃபில்லர் ஸ்லாப் போயிருக்காங்க. ஸோ அந்த படிக்கட்டுக்கு மேலே ஃபில்லர் ஸ்லாப் இருக்கிறதுமே புதுசாக இருக்குது. அடுத்ததாக இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் ஹால் இருக்குது. இந்த ப்ரேயர் ஹால் பொறுத்த வரைக்கும் இங்கே பாட்டில் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க.
இது வெயில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பாட்டிலிருந்து அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த காத்திக் ஆர்ச் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த காத்திக் ஆர்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம சர்ச்சஸ்லலாம் நம்ம பார்த்தா தெரியும் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரேயர் ஹாலுக்கும் இங்கே பண்ணது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டோட முதல் மாடி போகிறதுக்கான படிக்கட்டு இங்கே பாருங்கள். இது இந்த மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய சக்கரம், இப்படி ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கட்டோட படியில் பாருங்கள், உங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலர்ஸில் விளையாண்ட மாதிரி தெரியும். ஃப்ளோரிங்காக சொல்லணும், அது சிமெண்ட் தான். அந்த சிமெண்ட்டுக்கு மேலே இருக்கிற எல்லா ஆக்சைட் பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்ததாக இந்த கைப்பிடி, இந்த கைப்பிடி பொறுத்த வரைக்கும் இது ஆக்கர் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வெல்ட் பண்ணி யூஸ் பண்ண தான் சொன்னாங்க. இந்த ஐடியாவுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பக்கம்தான் ஈஸ்ட் ஆக்சுவலாக இது. ஸோ கிழக்கு நோக்கி இது இருக்கிறனால சூரியன் உதிக்கும்போது இந்த இடையில நிறைய கேப் வச்சுருக்காங்க. சில இடங்களில் ஒரு ஜாலி ஒர்க் மாதிரியும் இதை நம்ம சொல்லலாம், ஏன்னா ஜாலி ஒர்க்கும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். சில இடங்களில் அதில் பாட்டில் வச்சு, அதுவும் கலர் பாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த சூரியன் இந்த பாட்டிலில் பட்டு அந்த பாட்டிலோட கலர் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. முதல் மாடியில் இருக்கக்கூடிய ஒரு பால்கனி, இந்த பால்கனி பொறுத்த வரைக்கும் அவங்க தரைத்தளத்துக்கு ஃபெரோ சிமெண்ட் ஃப்ளோரிங் போட்டிருக்காங்க. அதாவது சிக்கன் ஒயர் மெஷ்ஷை வச்சு அதுக்கு மேலே தான் சிமெண்ட் போட்டிருக்காங்க. இங்கே அவங்க சிமெண்ட் போடுறதுக்கான காரணம்னா, இதுக்கு கீழே மூங்கில் இருக்குது. ஸோ மூங்கிலில் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அது சீக்கிரமாக அது கிராக் விழுறதுக்கும் அது பயன் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க இங்கே சிமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்ததாக இங்கே ஒரு லைப்ரரி கம் ஸ்டடி ஸ்பேஸ் இருக்குது. ரெண்டு பக்கமும் நல்லா காற்று வர்றதுக்கு அவங்க வழி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நல்லா காற்றோட்டமாக இருக்கும். வீட்டில் இருக்க படிக்கட்டுகளிலே ரொம்ப விலை குறைவான படிக்கட்டு அப்படின்னா இதுதான், மூன்றாவது மாடிக்கு செல்லக்கூடிய படிக்கட்டு. இந்த மாதிரி ஒரு படிக்கட்டு எங்களோட பழைய வீட்டில் இருந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. ஆனால் அந்த படிக்கட்டில் ரேசரும் வரும். ரேசர்னால் அந்த ஒரு படிக்கும் ஒரு படிக்கும் அந்த கேப்லேயும் ஒரு மரப்பலகை வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க. மூன்றாவது மாடியில் ஒரு டவர் ரூம்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த டவர் ரூம்னால் இந்த மூன்றாவது மாடியில் இது மட்டும்தான் இருக்குது. இந்த டவர் ரூமில் கேரளாவோட ட்ரெடிஷ்னலான விண்டோ வச்சுருக்காங்க. அது என்னென்னா இது தான், இதை லேட்டைஸ் விண்டோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது கேரளா ஸ்டைல் வீடுகளில் நிறைய நம்ம பார்க்க முடியும், அரண்மனைகளையும் நம்ம பார்க்க முடியும். அதுவும் கேரளா ஸ்டைல் அரண்மனைகள் இருக்குல்ல, அந்த கேரளா மன்னர்களோட அரண்மனை, அதில் கூட இது ரொம்ப இருக்கும். இந்த டவர் ரூம் பொறுத்த வரைக்கும் சுற்றி மூணு பக்கமும் நல்ல காற்றோட்டமாக இருக்கணும்னு சொல்லி சுற்றி இந்த லேட்டைஸ் விண்டோ தான் வச்சுருக்காங்க. ஒரு பக்கத்துக்கு அவங்க இந்த பாட்டில் ரெண்டாக கட் பண்ணி இந்த எண்டை தூக்கி இதுக்குள்ளே வச்சுட்டாங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி இந்த சைடும் கிடச்சிரும். ஸோ இந்த பாட்டில் ஒரு பாட்டில் பிரிக்காக பயன்படுத்தி, அதாவது செங்கலுக்கு மாற்றான்னு கூட சொல்லலாம். ஸோ செங்கலுக்கு மாற்றாக இந்த பாட்டில் அப்படி பயன்படுத்தியிருக்காங்க. கூட பைண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மட் மோட்டார் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த போர்ஷனும் அதே மாதிரி தான் பாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க, கூடவே மூங்கிலும் சேர்ந்தே பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டவர் ரூமோட தரைத்தளம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான தரைத்தளம்னு சொல்ல முடியாது. பிரதானமாக அவங்க எல்லோ ஆக்சைடு யூஸ் பண்ணியிருக்காங்க, கார்னருக்கு ப்ளூ ஆக்சைடு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சென்டரில் பாருங்கள், சென்டரில் மொராக்கன் ஸ்டைல் டைல், பட் இது வெட்ரிஃபைட் டைல் தான், பட் மொராக்கன் ஸ்டைல் டைல். இதுவுமே ரீயூஸ் பண்ணப்படுது, கொஞ்சம் தான் கிடச்சதுன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சமாக கிடச்சதை அழகாக இதில் போட்டாங்க. எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்ச இடம் டவரும். அங்கேருந்து பார்த்தா ரொம்ப நல்ல வியூ, அதனால தான் பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னோட வீடு வச்சு கம்பேர் பண்ணும்போது என்னோட வந்து கன்வென்ஷனல் ஹவுஸ். ஸோ இது வந்து ரொம்ப சஸ்டெயினபிளாக மாதிரி ரீதியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கனால ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் யார்ட், இந்த ஃப்ரண்ட் யார்டோட தரைத்தளம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான தரைத்தளம் பயன்படுத்தியிருக்காங்க. கோட்டா ஸ்டோனும் பயன்படுத்தியிருக்காங்க, அதே நேரத்தில் தந்தூர் ஸ்டோனும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ரெண்டுமே ஒரு கேப் விட்டு ஒரு க்ரூவ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஃப்யூச்சரில் புல் கூட வளர்க்கலாம், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும்.
இந்த வீட்டோட ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் லோட் பேரிங் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 1.5 கீழேயும் 1.5 மேலே பேஸ் பண்ணாமல் போட்டிருக்காங்க. அந்த கிரவுண்ட் லெவல் வரைக்கும் போட்ட ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபுல்லாகவே கருங்கல் தான் பயன்படுத்திருக்காங்க. அந்த கருங்கலுமே மறுபயன்பாடு செய்யப்பட்டது தான். ஆனால் அந்த கிரவுண்ட் லெவல் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லோக்கல் மண்ணே போட்டிருக்காங்க. மண்ணை போட்டு வேகமாக தண்ணி அடிச்சிருப்பாங்க. அந்த தண்ணி அதுக்கு மேலே பாய்ச்சும் போது அந்த ஏர் கேப்ஸ் எதுவுமே இல்லாமல் அது ஃபுல்லாயிரும். கிரவுண்ட் லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பேக்கிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரை பேக்கிங் டெக்னிக் அப்படின்னா அந்த கல்லையே ஒரு இன்டர்லாக் மாதிரி வச்சு பேக் பண்ணி எடுத்துருவாங்க. அது ரொம்பவே ஸ்ட்ராங்கானதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது மேலே வந்தால் வீடை அஃபெக்ட் ஆகிரும், நிறைய கிராக்ஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டுட்டு அதுக்கு மேலே பிளிந்து பீமுக்கு பதிலாக ஒரு பிரிக் பெல்ட் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி தான் அந்த வீட்டோட ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக இந்த வீட்டோட வாசல் படிக்கட்டு பாருங்கள். இதுவுமே கல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு சின்னதாக ஒரு திண்ணை இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் திண்ணையில் இருந்தால் பேசிகிட்டு இருந்தோம். இந்த திண்ணையில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கலாம். முதல்ல காலிங் பெல் பாருங்கள். ஒரு பெல்லை வச்சுருக்காங்க, அது நல்லாயிருக்கு. அடுத்ததாக இங்கே இருக்க தூண் பாருங்கள். இது தென்னை மரம். இந்த தென்னை மரத்தை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. போராக்ஸும் போரிகாக்ஸும் வச்சு ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே சப்போர்ட்காகவே கல் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மரம் அப்படிங்கும்போது அதிகமாக தண்ணி படக்கூடாது. ஸோ தண்ணி எங்கெங்கெல்லாம் பட வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம ரெசிஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலே அது நல்லா உழைக்கும். அடுத்ததாக வீட்டோட முன்கதவு. முன்கதவு பொறுத்த வரைக்கும் இதுவுமே மரம் பயன்பாடு செய்யப்பட்டது தான். தேக்கு மரத்தாலான கதவு. இந்த ஹாலோட நடுப்பகுதி பாருங்கள். இந்த தரையோடில் அவங்க ஒரு இந்த டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டிசைனில் க்ரீன் ஆக்சைடு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேப்பில் ப்ளூ ஆக்சைடு. அதுக்கடுத்து இது கிரானைட், அகைன் க்ரீன் ஆக்சைடு. அப்புறம் இந்த இதுவுமே தரையோடு தான். இது எந்த தரையோடுனா இந்த சைடில் ஒட்டுவோம்ல, இந்த சைடில் ஒட்டக்கூடிய அந்த எட்ஜில் ஒட்டக்கூடிய தரையோடு. அதை தான் தூக்கி இதில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அகெயின் கிரீன் ஆக்சைடு பார்டர் கொடுத்துட்டு மறுபடியும் கிரானைட் போட்டிருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் அவங்க பிளிந்த் பீமுக்கு பிரிக் பெல்ட் போட்டிருந்தாங்க அதுக்கு பதிலாக. அதே மாதிரி இங்கே லிண்டல் பீம் கிடையாது. லிண்டல் பீமுக்கு பதிலாக அவங்க ஆர்ச்சஸ் போயிட்டாங்க. அந்த ஆர்ச்சஸ்லேயும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு கல்லுக்கு ஒரு கல்லுக்கு ஒரு கல் அப்படி எடுத்துக்கலாம். ஒரு கல் செங்கல்னால் அடுத்த கல் கருங்கல் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா லாட் பேரிங் ஸ்ட்ரக்சர். அதில் வந்துட்டு மூணு ஃப்ளோர் இருக்கும். ஸோ இதில் இன்டர்மீடியட் ஸ்லாப்ஸ் எல்லாமே வந்துட்டு பேம்பூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பேம்போட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்துட்டு இப்போ நீங்கள் நார்மல் இல்லைன்னா கன்வென்ஷனல் ஆர்சிசி ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 35 to 45 இயர்ஸ் தான் அதோட ஒரு டியூரபிலிட்டின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்று டெமாலிஷ் பண்ணி புதுசாக ஒன்று பண்ணணும், இல்லைனா அதில் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ மூங்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ட்ரீட் பண்ணால் லைக் 80 to 90 இயர்ஸ் வரைக்கும் அது அதோட ஸ்பேன் டியூரேஷன் இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கூட இந்த வீடு யூஸ் பண்ணலாம், இல்லைனா அவங்க டெமாலிஷ் பண்ணுறது அந்த மூங்கிலே எடுத்து அவங்களுக்கு திருப்பி ரீயூஸ் பண்ண முடியும். அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் வந்துட்டு. ஸோ மூங்கில் பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து 5 அடிக்கு மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்காது. ஸோ 10 அடி ரூம்னா அதுக்கு வந்து இன்டர்மீடியட்டில் 5 அடியில் வந்துட்டு ஒரு மூங்கில் பீம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் மூங்கில் அடுக்கியிருக்கும். அடுக்கிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த சாக்கு பை வந்துட்டு கிரவுட்டில் ஊற வச்சு அதை வந்து விரிச்சிருக்கோம். விரித்து அதுக்கு மேலே வந்துட்டு மண்ணை யூஸ் பண்ணி அந்த அண்டுலேஷன்ஸ் வந்து லெவல் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நம்ம ஃப்ளோர் ஃபினிஷ் எது வேணால் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே வந்து தரவோடு தான் பண்ணியிருக்கோம். தரவோடு பண்ணியிருக்கோம், அப்புறம் ஆக்சைட் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருந்தாலும், இப்போ உடன் ஃப்ளோரிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உடன் ஃப்ளோரிங் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து வெர்டிஃபைட் டைல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வெர்டிஃபைட் டைல் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பெரும்பான்மையான பொருட்களை மறுபயன்பாடு செஞ்சது தான். இந்த வீட்டில் அவங்க சூரெழுப்பை பயன்பட்ட செங்கல்லாம் இருக்கட்டும், அவங்க அடித்தளம் அமைக்க பயன்பட்ட கருங்கலாக இருக்கட்டும், எல்லா கதவு எல்லா ஜன்னலாக இருக்கட்டும், ரூஃபிங் டைல்ஸ் இந்த டெரகோட்டா டைல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க மறுபயன்பாடு செஞ்சது தான். இந்த மறுபயன்பாடு செஞ்சனால அவங்களுக்கு பட்ஜெட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் தெரிஞ்சிருக்கு, ரொம்பவே பட்ஜெட் குறைஞ்சிருக்கு. இந்த மறுபயன்பாடு செய்யப்பட்ட பொருட்கள் தவிர்த்து இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வீட்டோட நடுமுற்றம். ஏன் அப்படின்னா அந்த வீட்டோட ஆர்கிடெக்சர் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் அப் லெவல் டவுன்லாம் இருந்துச்சு. அந்த லெவல் அப் லெவல் டவுன் இருந்தாலுமே ஒரு நடுமுற்றம்னு வந்துட்டாலே
அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸில் நம்ம காற்றோட்டத்தை உள்ளே இழுக்கணும். அந்த காற்றோட்டத்தை உள்ளே இழுக்கிறதுக்கு தேவையான ஜன்னல்களை நல்லாவே வச்சுருந்தாங்க, ரெண்டு பக்கம் வச்சுருந்தாங்க. சொல்லமுன்னா சப்போர்ட்டு இன்னொரு சைடுமே அவங்க காற்றோட்டத்துக்கான வழி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 100% எஃபிஷியன்சியான ஒரு அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த இதெல்லாம் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டுமே இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலாக இந்த பிளாட் ஏரியா பார்த்திங்கன்னா 8 செண்ட், அதில் 3 செண்டுக்கு வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் 2600, ஆன செலவு 28 லட்சம் ரூபா தான். இந்த வாரம் பார்த்த வீடு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த மாதிரி பல வித்தியாசமான வீடுகள் நம்ம வீடு சீசன் 2 நிகழ்ச்சியில உங்களுக்காக வர வாரங்களை காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மேலும் தமிழ் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிடி பிரைம் யூடியூப் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பர் வீடோட நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஷ்ணுபுரம். டேக் கேர் அண்ட் பாய். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம்.